பட்டாணி பொரிக்கிறதுக்காக ஊற வச்சது இல்லைங்களா? ஆமாங்க சார். நைட்டே ஊற வச்சிருவீங்களா? நைட்டே ஊற வச்சிருவீங்க. ஒரு 8 மணி நேரம் ஊறணும். 6 மணிக்கு விட்டுவோங்க, காலையில் 5 மணிக்கு வடிகட்டிடுவோம். 12 மணி நேரம் ஊற, 12 மணி நேரம் ஊற வைப்போம் சார். ஊற வச்சு தண்ணியை வடிச்சு விட்டு லைட்டாக காய வச்சிருக்கோம். லைட்டாக காய வச்சு. ஆமாங்க சார். இந்த கலர் எப்ப போடுவீங்க ஊற வைக்கும் போது? இல்லங்க, வடிகட்டணும் வாட்டி அப்புறமே லைட்டா போட்டு மிக்ஸ் பண்ணி காய வச்சு. காய வச்சிருக்கு. இது காஞ்ச இந்த மாதிரி லைட் தண்ணி ஒழுகாம இருந்தா போதும் இல்லைங்களா? இந்த அளவு ஈரம் இருக்கு இல்லையா? ஈரம் இருக்குங்க. இதே லெவல்ல போட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த லெவல்ல போட்டுக்கலாம். இது எண்ணெயில பொரிச்சிடலாங்களா? பொரிச்சிடலாங்க. ஊற வச்சத வடிச்சத எடுத்துட்டு வரையா வெற்றி? ஆமாங்கக்கா. இப்ப இந்த எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. எண்ணெய் நல்லா இந்த மாதிரி சூடு ஆவி பறந்து போட்டீங்கன்னா வெடிக்கும். டப்பு டப்புன்னு ஆவி நிறைய போகும். அதுக்கப்புறம் சொல்றாங்க, அதுக்கப்புறம் 20 நிமிஷம் ஆகும்க்கா. 20 நிமிஷம் ஆகும். முறுக்கோட ஜாஸ்தி மறைவா நிறைய உள்ள அடங்கும். 20 நிமிஷம் ஆனால் பட்டாணி போடுறனா கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். லேட் ஆகும். அப்புறம் வெந்துருச்சுன்னா நல்லா வெடிச்சு மேலே தெரியும். போடும்போது வெடிக்குது, அப்புறம் வெந்துட்டே இருக்கு. வெந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அது வெடிக்கும். வெடிக்கும். இப்போ வெடிக்கும் போது தான் எடுக்கணும். எடுக்கணும். அப்போ கையிலலாம் என்ன படாதா வெடிக்கும் போது? கையில் வந்து எங்களுக்கு இங்கே நிற்கிறதுனால சரியாயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வேற ஒன்றுன்னா பொண்ணுலாம் வந்துடும். வெடிச்சு மேலே தெரியும். சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா மேலே அடிக்கவும் முடியாது. மேலே அடிக்கும். வலிக்காதா? எரி கவகம்னா அவன் சரியா போயிடும். ஆட்டோமேட்டிக் சரியா போயிடுமா? சரியா போயிடும். போட போறேன். கிறிஸ்பியா இருக்கு. அப்படியே அள்ளி போடும்போது இப்ப எடுத்துருவீங்க? நான் இப்ப எடுத்துருவேன். இப்ப இந்த பட்டாணி வந்து பொரிச்சதுக்கு அப்புறம் எண்ணெய் மிஷின்ல போட்டு புளிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் உப்பு காரம் போட்டு பேக்கிங். பேக்கிங் மசாலா கல்லைக்காக. ஆமாங்க, கிளீன் பண்ணி இதில் எடை போட்டு வச்சிருக்கிறேன். எடை போட்டு வச்சிருக்கீங்க? 12 கிலோ கல்லமாவா? கல்லமாவுங்க. இது கலர். கலர். ஆமாங்க. இப்போ உப்புங்க. இது உப்பு பாருங்க இவ்வளோ. அதாவது இது ஒரு மதிப்பில் தாங்க போடுவோம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கறி உப்பு கொஞ்சம் போடுவோம். அப்படின்னா பிளாக் சால்ட்டுங்க. பிளாக் சால்ட். கரெக்ட். கறி உப்புன்னு நீங்கள் சொன்னோடனே டக்குன்னு புரியல. இது கொஞ்சம் போடுவோங்க்கா. அதுக்கப்புறம் மிளகாய் தூளுங்கக்கா. இவ்வளோ தாங்கக்கா மிளகாய் தூள். சக்தி மசாலா தான் போடுறேன். சக்தி தாங்கக்கா போடுவோம். கலக்கறனா தண்ணி தெளிச்சு விடுவீங்களா? இதான் இப்போ அது ஊற்றி விடுவீங்கக்கா. முன்னே இதை இந்த முதல்ல இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்குவீங்க. அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா பெசரி வச்சுருவீங்க. ஆமாங்கக்கா. அப்படி தாங்கக்கா. இது ஒரு 2 மக்கு தண்ணி ஊத்துறீங்க? ஆமாங்கக்கா. இது ஊற்றி விட்டோம்னா அவ்வளோ தான். ஊற்றி மறுபடியும் எல்லாம் பெசரி வச்சுருவீங்க? இப்போ பெசரி வைக்கணுங்கக்கா. ஒரு மணி நேரம் ஊறினோடனே எண்ணெயில் பொரிச்சிடலாம். ஆமாங்கக்கா. இதுதான் உங்களுக்கு அனல் கரெக்டாக நல்லா வரும். நல்லா வரும். கேஸில் வேலை செய்ய முடியாது. செய்ய முடியாது. இப்போ இந்த மாதிரி எத்தனை அடுப்பு நீங்கள் வச்சுருக்கீங்க? மூணு அடுப்பு இருக்குதுக்கா. இங்கே இது ஒன்று. இது கொஞ்சம் கீழாக இருக்குது. இது முறுக்கு அடுப்பு இருக்குங்கக்கா. கீழே உட்காந்து செய்யும். உட்காந்து செய்யணும். அடுத்தது அந்த அடுப்பு தான். அது மைசூர் பாக்கு. அதெல்லாம் தீபாவளி டைமில் மூணு அடுப்பு வேலை. மூணு அடுப்புமே வேலை செய்யணும். ஏன்னா இதில் ஜிலேபி சுற்றிக்குவோம். முறுக்கும் போட்டுக்குவோம். இது கீழே உட்காந்து செய்யறதுலாம் கை முறுக்கு ஜிலேபி அதெல்லாம் இதில் போடுறீங்க. அது வந்து இது இனிப்பு போடுறதுக்கு இது காரணம். நீங்கள் இந்த கலர் போடுறதுனால தான் வந்து அந்த கலர் வருது. ஆனால் இது வந்து நல்ல ஒரு ஐஎஸ்ஐ பிராண்டோட காஸ்ட்லியானது வாங்குறீங்க. ஏன் அந்த மாதிரி விலை கம்மியாக அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்குறது? அது போடுறது இல்லைங்க. அது போடவும் கூடாது. கம்பெனி ஐட்டமாக போட்டால் தான் நம்மளுக்கு பரவாயில்லைங்கக்கா. ரொம்ப தரமாக பொருள் கொடுக்கணும். நம்ம சாப்பிட்டா என்ன மாதிரி எதிர்பார்ப்போமோ அதை தாங்க நான் எதிர்பார்க்குறேன். அது இல்லாமல் நீங்கள் பதிவு பண்ணியிருக்கீங்க அவங்க? ஆமாங்கக்கா. கம்பெனி வந்து அது பேர் என்ன எஃப்எஸ்எஸ்ஐ தான் எடுத்து வச்சுருக்கோங்கக்கா.
அப்படின்னா அந்த மாதிரி பதிவு பண்ணுறது இருந்தால் அவங்க ஒத்துக்கிட்ட கலரு அந்த அவங்க ஒத்துக்கிட்ட ஆயிலு அப்படி தான் போடணும். அப்படி தான் போடணும். எடுத்து வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது அதுக்கு கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி வாங்கணும், செலவு பண்ணி லைசன்ஸ் மாதிரி வாங்கணும். ஆமாங்கக்கா வாங்கணும். அது ரூல்ஸ் பிரகாரம் எல்லாமே பண்ணி வச்சிருக்கிறாங்கக்கா. அது இதுவும் வருவாங்க வந்து இங்கே. ஆமாங்கக்கா இங்கே வந்து சோதனை பார்ப்பாங்கக்கா. கரெக்டாக இருக்கிறோமா, கரெக்டாக செய்கிறோமா, என்ன மாதிரி பண்ணுறோம், பிடிக்கிறோம் அப்படின்னு எல்லாமே வந்து பார்ப்பாங்க. இது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான் இது பதிவு பண்ணுறது, இருந்தாலும் வந்து நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறோங்க. ரூல்ஸ் பிரகாரம் இருக்குது நம்மளுக்கு பரவாயில்ல, நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேங்க. வெளியில் நான் அந்த மாதிரி பார்த்ததுனாலக்கா ரூல்ஸ் படியும் கரெக்டாக செய்யணும், அதே மாதிரி தரமாகவும் செய்யணும், சுத்தமாகவும் செய்யணும்னு பார்க்குறீங்க. உங்ககிட்ட வர வேலைக்கு வரவங்களாம் கூட கரெக்டாக கையை கழுவிட்டு பண்ணுறாங்களா எல்லாமே நீங்கள் நோட் பண்ணுறீங்க. மாவு பேசுறது அது எல்லாமே நீங்களும் வந்து சுத்தமாக தான் பண்ணுறீங்க. இந்த கார்ன் தான் பொறிக்கிறீங்கல்ல, கார்ன் மிக்சருக்கு? ஆமாங்க, இதுதாங்க பொறிக்கிறேன். இந்த பிராண்ட் ரைசிங் சன் இதான் போட போறாரு, பார்க்கலாம். உடனே போட்டுரு, உடனே எடுத்து, உடனே போட்டு உடனே எடுத்து. சூடு கம்மியா இருக்கணும். இது வந்து அந்த எண்ணெய் மிஷின்லயும் போட முடியாது, நொறுங்கி போயிடும். கூடையில போட்டு அப்படியே வடிக்கிறீங்க. போடலாமா வெற்றி? இப்ப போடலாம். ஒரு முறம் போடுவ அப்படியே ஒரு இதுக்கு அப்படியே ஒரு முறம் போட்டா ஜாஸ்தி ஆயிடுது, வடச்சட்டிக்குள்ள வந்துருது, அப்படியே நாலு அஞ்சு மடங்கா பெருகிருது. போட்ட உடனே எடுத்துறீங்க? இது ஈஸி வேலை இல்ல வெற்றி? வேலை தான், சூடு கம்மியா இருக்கணும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் ஏமாந்தா கரைஞ்சு போயிடும். கரைஞ்சிட்டே இருக்கும். பட்டாணியெல்லாம் 20 நிமிஷம் வெயிட் பண்ணும். இது போட்டு போட்டு எடுத்துடலாம். 10 கிலோனாலும் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம். ஆனால் கரெக்டாக எடுக்கணும், இல்லைன்னா கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் ஏமா தான் கரைஞ்சி போயிடும். இறக்க முடியாது, அப்படியே குலுக்கணும். இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அதனால தான் இதில் பாத்திரத்தில் போடாமல் கூடையில் கூடையில் போட்டுக்கலாம். சரி, குளிக்கிறேன். சரி, அவ்வளோதாங்க. இது ஆறுனோடனே பேக் பண்ணுவீங்க? ஆமாங்க, ஆறுனதும் பேக்கிங். இதில் என்ன பட்டாணி கொஞ்சம் கவனம், பட்டாணி மட்டும் கொஞ்சம் போடுங்க. இந்த மிக்சர் இல்லையா? ஆமாங்க, பாம்பே மிக்சர். ஆ, அதே தாங்க, பாம்பே மிக்சர். அப்புறம் நம்ம நாட்டு மிக்சரும் போட்டிருக்கீங்க? ஆ, அது தனியாக இருக்குது. பேக்கெட் பண்ணிட்டீங்களா? அது பண்ணிட்டேன். நேத்தே பேக்கெட் பண்ணிட்டேன். நேத்தே பண்ணிட்டேன். இதுல வந்து அந்த தாலுக்கு பதிலா கடலை கொட்டை போடுறீங்க? கடலை கொட்டை, அவுல, பொட்டுக்கல்ல, பொட்டுக்கல்ல போடுறீங்க. இது வந்து தமிழ்நாடு மிக்சர், இது பாம்பே மிக்சர். அது இது அளவே வந்து அந்த இதெல்லாம் கூட ஓம பொடியெல்லாம் கூட இது கொஞ்சம் பெருசா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பொடி பொடியா போட்டுருக்கு. ஆமாங்க, சைஸ் மாறும். இது கழுவுறீங்க சட்டி எல்லாம்? என்ன அது கையில வச்சிருக்கீங்க? சாம்பலுங்கக்கா, அடுப்புல இருந்து எடுத்த சாம்பல். அடுப்புல இருந்து எடுத்த சாம்பல். ஏன் இந்த பாத்திரம் விளக்குற சோப் எல்லாம் போட மாட்டீங்களா? அது பொருள்ல வாசம் வருங்க. சோப்போட வாசம் அதனால அது போறது இல்லைங்க. நீங்க எல்லாமே பாத்திரம் விளக்குறதுக்குள்ள இந்ததான் யூஸ் பண்றீங்க? இதுதாங்க சாம்பல் தான். கழுவணும் பாருங்க, எதுவுமே அந்த பலகாரத்துலேயும் அந்த சோப்போட வாசம் எதுவுமே கெமிக்கல் இல்லாமல் இது அப்படியே நேச்சுரலாக இருக்கும். ஆமாங்க சார், சோப் போட்டோம்னாவே நம்மளுக்கு அப்படியே அப்பான்னு உபயோகம். சுத்தமாக இருக்குது. சுத்தமாக இருக்குங்களா? இது இது போகிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த லைட்டாக திருப்பி பார்த்தீங்களா? அதுக்கு நல்லா கம்பி போட்டு தேய்க்கிறீங்க. ஆமாங்க சார், ஒவ்வொரு வாட்டி மாவு கலக்கும் போது இது தினமே அப்படி கழுவிட்டு தான் பண்ணுவீங்க? ஆமாங்க சார். இப்போ இது என்ன ரெடி பண்ணுறீங்க? ஓட்டு பக்கடா இருக்குங்க. ஓட்டு பக்கடா, ரிப்பன் பக்கடா? ஆ, அந்த மாதிரி செய்யணும். இதுக்கு அளவு சொல்லுங்கள். மாவு 1800 அரிசி மாவுங்கக்கா, 350 பொட்டுக்கடலை மாவுங்கக்கா, 350 கடல மாவுங்கக்கா. அப்புறம் உப்பு காரம்? உப்பு வந்துங்க 52 கிராம், மிளகா தூள் வந்து பார்த்தீங்கன்னா 30 கிராம் இருக்கும். அப்புறம் வேற எதாவது போடுவீங்க? வேற எதுவும் இல்லைக்கா, அவ்வளோதான். ஓமோ? ஆ, எள்ளு போடுங்கக்கா. எள்ளு போடுவீங்க? ஆமாம்.
பெருங்காயம் போடுறதில்லை. ஆ, பெருங்காயம் போடுறதில்லை. பூண்டு தண்ணி இது கிடையாது. இது கிடையாதுங்கக்கா. இந்த மூணு மாவு, அதுக்கப்புறம் உப்பு, காரம், எள்ளு. ஆமாங்கக்கா. நாங்க எல்லாமே இந்த வீட்ல சொல்ற முறுக்கு, ரிப்பன் பக்கோடா எல்லாத்துக்குமே பெருங்காயம் போடுறோம். பெருங்காயம் போட்டோம்னாக்கா அதிக நாள் தாங்காதுங்கக்கா. ஓ, ஒரு மாசம் நம்ம டைம் கொடுக்குறோம். அதுக்குள்ள பெருங்காயம் வந்து ஒரு ஸ்மெல் வருங்கக்கா. நாங்களாம் வீட்டுக்கு சும்மா ரெண்டு நாள்ல சாப்பிட்டுருவோம், அதனால போடுறோம். அது நல்லா வாசமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமாங்கக்கா. அதே மாதிரி ஓமமும் போடுறோம். ஓமம் போடுறதுக்கா எள்ளு தான் போடுவோம். அந்த முறுக்குக்கு அதுக்கு என்ன போடுறீங்க? இன்னொரு முறுக்கு, பூண்டு முறுக்கு. அதுக்கு பூண்டு ஓமம். பூண்டு ஓமம். ஓமம் போடுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று. ஆமாங்க. இதாகும், டேஸ்ட் கரெக்டாக செட் ஆகும். ஆமாங்க. காரம் சேர்த்து மிளகு போடுவோம். வெற்றி, இப்ப வந்து ரிப்பன் பக்கோட போடுறீங்க. ஆமாக்கா. இதுதான் அந்த பெரிய இது, உலக்கு. உலக்கு இவ்வளவு பெருசு எப்படி கையில வச்சு புளி முடியும்? அப்படியே சர்வீஸ் ஆயிடுச்சுக்கா. இது மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.5 கிலோ வருங்கக்கா மாவு. இதோட சேர்த்து 4 கிலோ வெயிட்டு. இது வந்து இதில் இது வடைச்சட்டியில் சொருவிடுவீங்க. சொருவிட்டு அப்படியே இது மாதிரி சுத்தறது. இதில் எல்லா அச்சுமே வச்சுருக்கீங்களா? வச்சுருக்குங்கக்கா. இந்த மிச்சர். இது என்னது? இது மிச்சருக்கா. இது டால் மிச்சர். இது வந்து முள்ளு முறுக்கு. கேரளா முறுக்கா? கேரளா முறுக்கு. அப்புறம் ஒரு முள்ளு முறுக்கு இருக்கும். இது வந்து முள்ளு முறுக்கு. இந்த ஸ்டில் இல்லை. இங்கே இந்த விறகு வச்சிருக்கீங்க, இத அப்படியே இதுல போட்டுக்குவீங்க. சேவ் கலக்கிறதுக்கு மாவு சலிச்சிருக்கீங்க, காரம் சேர்த்துருக்கீங்க. அரிசி மாவும் கடலமாவும் இங்க மூட்டையே வாங்கி வச்சிருக்கீங்க. பொட்டுக்கடல மாவு நீங்க பொட்டுக்கடல வாங்கி மில்லு கொடுத்தாரு. ஆனா எந்த மாவு போட்டாலும் சலிச்சு போட்டுக்கிறீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு அடசலுக்குமே நீங்க அளவு எடுத்து வச்சிருக்கீங்க. ஒவ்வொரு மாவும் கலந்து அளவு எடுத்து வச்சிருக்கீங்க. இது காரப்பொடியும் அளவு எடுத்து வச்சிருக்கீங்க. உப்பு, மிளகாத்தூள், அப்புறம் மிளகு. இது மூணும் மிளகு தூளா? மிளகு. இதுதான் காரம் சேவ் தேய்க்கிறது இல்ல? புளிய மாட்டீங்க? இதுல வச்சு தேய்ப்பீங்க, கையால தேய்க்கிறீங்களா? இது கடாயில வச்சு தேய்க்கும் போது உங்களுக்கு என்ன கை சூடு அடிக்காதா? சூடு அடிக்கும். அடிக்கும். பழக்கத்தினால தேய்க்கிறீங்க. இப்ப தேய்ச்சிடலாமா? அடுப்புல என்ன சூடா இருக்கு?
இதை வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க வச்சு. ஆமாம், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் அழுத்தி அழுத்தி தேய்க்கிறோம். அடியில் விறகு நல்லா தலதலன்னு எரியுது. எண்ணெயில் வந்து தேய்ச்சிட்டு இருக்காப்புல, அடியில் அப்படியே இந்த மாதிரி கார சேவை உழுந்துட்டுருக்கு. ஆவி மேலேயே அடிக்குது தம்பி, கையை சுடலையா? எவ்வளோ நாளாக இது செஞ்சிட்ருக்கேன் அப்பாட்டுன்னு கற்றுக்கிட்டேன். இது நல்லா வெந்த வெட்டி எடுக்கணும். இல்லை, இது வந்து ரெண்டு வேக்காடாக கொடுக்கணும். உப்பு மிளகாய் தூள் அந்த அளவு எடுத்தது போட்டுட்டு தண்ணி ஊத்தி கலக்கிறேன். எனக்கு என்னமோ இருக்கிறதுலே காரா செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குது. பத்தா சூடோட வச்சு தேய்க்கிறது, அந்த முறுக்கெல்லாம் வந்து புளிஞ்சிடுறீங்க. ஏன் இதுவும் வந்து அந்த முறுக்கு பிடியில புளிஞ்சா அந்த மாதிரி வராதுங்களா? வராதுங்கக்கா, கையில தேய்க்கிறதுக்கு வேற மாதிரி இருக்குங்கக்கா. அதில் சுத்தி விட்டோம்னா நீட்ட நீட்டமா அதிகமா வரும். இல்ல, டேஸ்ட் மாவு எல்லாம் ஒண்ணுதான், அதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு கேக்குறேன். தேய்க்கிறதுக்கு காரா சேவலாம் சுத்த முடியாதுக்கா, மாவு டைட்டா இருக்கும். ஆமா, ரெண்டாவது வேக்காடு போட்டீங்க. போட்டாச்சு. அன்னைக்கு ஆள்லாம் வரதுக்கு முன்னே நீங்க அப்பா அம்மா வந்து முதலே காலையிலே வந்து செஞ்சுட்டீங்க. ஆமாங்கக்கா, ஏறுதான் வந்துடுவோம். இது நீங்க எத்தனை வருஷமா இந்த சொந்தமா எப்ப ஆரம்பிச்சீங்க? இது இப்போ ஒரு 9 வருஷம் இருக்குங்கக்கா. அதுக்கு முன்னே நீங்க வேலை செஞ்சுட்டு வேலை செஞ்சுட்டு வேலை செய்யும் போது இந்த தொழில் எல்லாமே கத்துக்கிட்டீங்க, இந்த போடுறது எல்லாம். எப்ப இந்த மாதிரி அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது சொந்தமா நாமளே செய்யலாம்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சா? உங்களுக்கு எப்படி இல்ல பையனாங்க சொந்த தொழில் வேணும் அப்படின்னு கேட்டான். ஆனா எனக்கு எல்லா வேலையும் தெரியுங்கக்கா. சொந்த தொழில் வேணும் அப்படின்னா இவரா? ஆமா, பையன் கேட்டான். பேர் என்ன உங்க பையன் பேரு? வெற்றிவேலுக்கா. என்கிட்ட காசு இல்லக்கா. அப்ப அவன் சொல்றப்ப அவன் கேக்குறப்ப சொந்த தொழில் வேணும் அப்படின்றதுக்கு நான் ஒன்றும் கோடீஸ்வரன் இல்லை, உங்கள் அப்பா நான் கோடீஸ்வரன் இல்லை, எங்கள் அப்பா ஒன்றும் லட்சாதிபதி இல்லை அப்படின்னுக்கா. அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் சரி நான் பருப்பி கொண்டு வந்து தரேன், நீ கடைக்கடையே போய் வித்துட்டு வாடான்னு. பருப்பின்னா கடலை பருப்பிங்க. அங்கே நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்கக்கா. அப்போ அது கொண்டு போய் வித்துட்டு வந்தான். 1 வருஷம் அதில் கரெக்டாக போயிட்டு இருந்துச்சிங்கக்கா. அதுக்கப்புறம் நாங்களே சொந்தமாக போட ஆரம்பிச்சிட்டோம். கடலை பருத்தி வீட்லேயே போட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஐட்டமும் ஓடுதுன்னு சொல்லி இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டோங்கக்கா. அப்போ நீங்கள் வீட்டில் போடும்போது நீங்களும் உங்கள் பையனும் மட்டும்தான்? ஆமாங்கக்கா. நீங்கள் அடுப்பில் செய்வீங்க, அவங்க பையன் வந்து லைனில் போய் வித்துட்டு? அப்படி செஞ்சுட்டு இருக்காங்கக்கா. அப்படி செஞ்சுட்டு இருந்துட்டு அப்புறம் இப்போ 9 வருஷம் ஆச்சுக்கா. படிப்படியாக தான் இப்போ இடம் வாங்கி இங்கே போட்டுருக்குறாங்கக்கா. இது போட்டு 2 வருஷம் ஆகுதுங்கக்கா. இப்ப இதுல வந்து உங்ககிட்ட எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? இப்ப 4 பேர் இருக்காங்க. 4 பேர் வேலை செய்யறாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி தீபாவளி டைம்ல எக்ஸ்ட்ரா கெஸ்டா வருவாங்க. அப்ப 10 பேர் பக்கமா செய்வோம். அப்ப இந்த மாதிரி சொந்தமா ஆரம்பிச்சதுக்கு அடிப்படை காரணமே வெற்றி தான். வெற்றி என்னப்பா படிச்சிருக்கீங்க? 10th படிச்சேன்க்கா. அது வந்து ஃபெயிலு. 10th செய்யலனாலும் வாழ்க்கையில பாஸ் ஆயிட்டீங்க. இப்போ இதெல்லாம் போட்டு எண்ணெயை வடிச்சிட்டு ஆறினதுக்கு அப்புறம் இந்த பேப்பர்ல கொட்டுறீங்க? ஆமாங்கக்கா. எதுவும் தரையில எல்லாம் கொட்டுறது இல்லை? எதுவும் தரையில எல்லாம் மட்டும் மட்டும். இப்போ இதை வந்து பேக் பண்றாங்க இவங்க. ஆமாங்கக்கா. அவங்களுக்கும் எல்லாம் தலைக்கெல்லாம் கிளவுஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்க? ஆமாங்கக்கா.
வெயிட் போட்டு போட்டு பேக் பண்றாங்க. பேக்கிங் ஒட்டுற மிஷின் இருக்கு. ஆமாங்கக்கா. வந்து அதுவும் அந்த பொடியா இருக்கறதுல அவங்க தள்ளிடுறாங்க இல்லையா, அதெல்லாம் பேக் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மட்டும் நீட்டா இருக்கறதுல மட்டும் எடுத்து போட்டு போட்டு எடை போட்டு ஒட்ட போடுறாங்க. ஒட்டினதெல்லாம் அந்த பக்கம் ஓரமா வச்சிட்டீங்கன்னா அந்த லைனுக்கு போறவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. மனசாட்சிப்படி சுத்தமா இருக்கணும், சாப்பிடற பொருள் குழந்தைங்களும் வாங்கி சாப்பிடுறாங்க, வயசானவங்களும் சாப்பிடுறாங்க அப்படின்ட்டு சுத்தமா செய்யறீங்க. இதுக்குன்னு ஒரு மிஷின், இது வந்து காஸ்ட் இருக்கும், இது உங்களுக்கு அதிகமா கூட இருக்கும், எண்ணெயோட அப்படியே பேப்பர்ல வடிச்சு கூட நீங்க கொடுக்கலாம். இருந்தாலும் வந்து தரமா கொடுக்கணும், இவ்வளவு விலை கம்மியா கொடுத்தாலும் தரமா கொடுக்கணும்னு இதெல்லாம் வச்சு பண்றீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த தொழில் மேல இருக்க அந்த பக்தி இருக்குல்ல, அது கண்டிப்பா வந்து உங்களுக்கு உயர்த்தும். சரி, நான் வந்து கிட்டத்தட்ட 4-5 நாளா, ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐட்டம் போடுறனால 4-5 நாளா நான் வந்து இதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன், பிட்டு பிட்டா எடுத்தேன். நீங்க எனக்கு ரொம்ப நல்லா கோஆபரேஷன் பண்ணீங்க, இங்கேயே சாப்பிட்டு இங்கேயே இது பண்ணது. எனக்கு உங்களோட இன்னும் ஆஃப் த கேமரா நிறைய பேசணும், நம்ம நிறைய விஷயம் பத்தி பேசணும். உங்க பையன்கிட்ட பேசினது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது வந்து இதை பாக்குறவங்களுக்கும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க சேலத்துல இருக்கவங்க கண்டிப்பா உங்க அட்ரஸும் நான் போடுறதுனால தேடி வந்து கண்டிப்பா வாங்குவாங்க. உங்களுக்கு இது மூலமா வேற நிறைய ஆர்டரும் கிடைக்கட்டும்னு நான் ரொம்ப லைக் பண்றேன். இவ்வளவு தூரம் நான் கேட்டதுக்காக நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து 2-3 நாளா எல்லாமே செஞ்சு காமிச்சு பொறுமையா செஞ்சு காமிச்சதுக்கு வியூவர்ஸ் எல்லார் சார்பிலையும் கௌரி சமையலர் சார்பிலையும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான்.